லினக்ஸ் சிம்பிளிஃபைட் எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சூடோயர்ஸ், அதாவது ஒரு யூசர் அவருக்கு நம்ம ரூட் ஆக்சஸ் அண்ட் ரூட் பர்மிஷன்ஸ் கொடுக்க போகிறோம், பட் ஆனால் ரூட்னுடைய பாஸ்வேர்டு நம்ம கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ இப்போ நான் என்னுடைய மெஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ரூட் ஆக்சஸ், அதாவது என்னுடைய சூப்பர் யூசர்க்குள்ளே இருக்கிறேன். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கேட் கொடுத்து இடிசி கொடுக்குறேன். ரைட். ஸோ கேட் ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் sudoers sudoers அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபைலுடைய நேம். ரைட். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ sudoers அலோவ் பர்டிகுலர் யூசர் டு ரன் வேரியஸ் கமாண்ட்ஸ் ஆஸ் ரூட் யூசர் வித்தவுட் நீடிங் த ரூட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ sudoers-க்குள்ளார நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, வேற ஒரு யூசர்னுடைய பர்மிஷன்ஸை வந்துட்டு கொடுக்க போகிறோம். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு கமாண்டை நம்ம அவர் கொடுக்குறோம் அப்படின்னம்னா, அவர் வந்து sudo அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி அவர் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரூட் ஆக்சஸ் கிடைக்காது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்துக்குமே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எல்லா கமாண்ட்ஸுமே ரூட் யூசர் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு நம்மளால் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கமாண்ட்ஸ் குரூப் மட்டும் நம்ம கொடுக்க முடியும், இல்லைனா ஒரு சில கமாண்டை மட்டுமே நம்மளால் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைல் மூலமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபைல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா sudoers. ஸோ sudoers வந்து இடிசிக்குள்ளே இருக்கும். ரைட். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபைல் மஸ்ட் பி எடிட்டட் வித் விசுடோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விஐ சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்துட்டு நான் ஒரு செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் நான் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பர்மிஷன் எழுதுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்மிஷன்னால என்னென்ன யூஸ் இருக்குது, என்ன ஆயிருக்கு, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ரைட். ஸோ நான் இங்கே வந்துட்டு விசுடோ அப்படிங்கிற கமாண்ட் நான் கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன். அதாவது விஐ சூடோ அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து நான் என்டர் அடிச்சுக்கிறேங்க. ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூசர்னுடைய ஃபைலு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ஹாஸ்டல் ஐஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன ஹாஸ்டல் இருக்கும் அந்த ஹாஸ்டல் ஐஸ் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மல்டிபிள் மெஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து மல்டிபிள் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டேக் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஐஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுப்போம். சிமிலராக யூசர் அலைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய மிஷினில் மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னம்னா, இந்த மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னா யூசர் அலைஸ்ங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து கமாண்ட் அலைசஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கமாண்ட் அலைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் கமாண்ட் எல்லாத்தையும் நம்ம குரூப் ஒட்டுக்க குரூப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கும் அந்த கமாண்ட்ஸையும் நம்மளால் குரூப் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு சில பர்டிகுலர் கமாண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம், இல்லைன்னா எல்லா யூசருக்கும் ஹோல்ட் பண்ணுறோம், இல்லை எல்லா யூசருக்கும் பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஃபால்ட்ஸ்க்குள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நம்ம ஒரு அத்தென்டிகேஷன் பர்பஸ் இருக்கலையா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்துட்டு அவருக்கு பர்மிஷன் கொடுக்காத ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு அப்படின்னம்னா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரணும் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு டிஃபால்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வேறு என்ன இருக்குது டிஃபால்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ். எஸ். ஸோ பர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம ரூட்டுக்கு ஆல்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் யூசர் வந்துட்டு எல்லா ஒரு ரூட் யூசர் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம பர்மிஷன்ஸ் மூலிமா கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பர்மிஷன்ஸும் நம்மளால் வந்துட்டு அலோவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல்குள்ள இருக்கும். இந்த ஃபைல்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ஃபுல்லாக கோத்ரூ பண்ணோம்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக விஐயில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டாப் ஆஃப் த பேஜ் மூவ் பண்ணிவிட்டு, ரைட். ஸோ நான் இங்கே இன்சர்ட் மோட் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஹேஷன் இருந்தாலே கமெண்ட் தான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை பற்றி நம்ம எக்ஸிக்யூட் ஆகாது, அதை இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன கிரியேட் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் ஹேஷ் டேக் கொடுத்து ஜஸ்ட் ஒரு நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஹாஸ்டல் ஐஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹாஸ்டல் ஐஸ் கொடுக்கலாம். ஸோ ஹாஸ்ட் ஹாஸ்டல் ஐஸ் சார். ரைட். ஸோ ஹாஸ்டல் ஐஎஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கீவேர்டு என்ன பார்த்தோம், ஸோ ஹாஸ்டல் கொடுத்துட்டு, ஸோ அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு ALIAS அலையஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஹாஸ்டல் ஐஎஸ்ன்னு கொடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம என்ன நேம் என்ன நேம் கொடுக்குறோமோ கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் இங்கே வந்துட்டு சர்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே அதே மாதிரி நம்ம சாம்பிள் கொடுத்துடலாம். ஸோ சர்வர்ஸ்ங்கிறது எதெல்லாம் நம்ம சர்வர்னு வைக்கிறோம் சரியா. ஸோ ஒரு லோக்கல் ஹோஸ்ட், நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் நம்ம வந்து சர்வர்னு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு குரூப் நேம் வச்சு
வச்சு, அதாவது ஒரு ஹோஸ்ட் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன சர்வர் அப்படினாலே எதை டினோட் பண்ணுது, நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் டினோட் பண்ணுது, அதே மாதிரி நம்ம சர்வர் ஒன்ங்கிற மிஷினை டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம வந்துட்டு யூசர் பார்த்தோம் ரைட். ஸோ அதையும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஹேஷ்டேக் கொடுத்துட்டு, ஸோ யூசர் கொடுத்து ALIAS, ஸோ யூசர் அலைஸ் கொடுக்குறேன் ரைட். ஸோ யூசர் அலைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா யூசர் ஹைஃபன் ALIAS அலைஸ் கொடுத்துடலாம். ஸோ யூசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த மல்டிபிள் யூசர்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நேம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் இங்கே வந்துட்டு நான் ஒரு அட்மின் அப்படிங்கிற ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் அட்மின் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய யூசர் MRV அப்படிங்கிறத வந்து அட்மின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்ம லாஸ்ட் இதில் வந்து நம்ம யூசர் ஒன் யூசர் டூ கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு யூசர் ஒன் யூசர் டூ இது ரெண்டத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்ம அட்மின் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு பர்மிஷன் எழுதும்பொழுது இது எழுதும்பொழுது வந்துட்டு ஒவ்வொரு தடவை நான் யூசர்னு மென்ஷன் பண்ணாமல் நான் இந்த அட்மின் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா இந்த MRV யூசர் ஒன் யூசர் டூ எல்லாத்தையுமே வந்துட்டு அது குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்ம கமாண்ட் அலைஸ் பார்த்தோம். ஸோ கமாண்ட் அலைஸ் கொடுத்துடலாம். ஸோ கமாண்ட் அலைஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன கமாண்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நம்ம இதில் குரூப் பண்ணணுமோ அதில் கொடுத்துக்கலாம். பட் இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமாண்டுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பின் லொக்கேஷனில் இருக்கா இல்லை எஸ்பின் லொக்கேஷனில் இருக்கா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கமாண்டுடைய என்டையர் பார்த்து நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா சிஎம் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ கமாண்ட் அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்என்டி ஸோ கமாண்ட் அண்டர் ஸ்கோர் ALIAS ரைட். ஸோ அலைஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் பர்மிஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ பர்மிஷன்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன பர்மிஷன் கொடுக்கலாம், ஒரு எஃப் டிஸ்பியூட்டிலிட்டி கொடுக்கலாமா. ஸோ எஃப் டிஸ்பியூட்டிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் இருக்கும் ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன கொடுக்கலாம், ஒரு பின்னுடைய இது கொடுக்கலாம். ஸோ பின்னுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா என்ன கொடுக்கலாம், ஸோ சிஹெச் மாடுக்கு கூறான பர்மிஷன் கொடுக்கலாம் இல்லை அப்படி பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ரைட். ஸோ நம்ம பின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஹெச் ஓன் சிஹெச் குரூப்பு இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அப்படிங்கிற குரூப்புக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் ரைட். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னொன்று கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமாண்ட் அண்டர் ஸ்கோர் ஏஐஏ எஸ் கமாண்ட் அலைஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ சூப்பர்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர்ங்கிற யூசருக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எஸ்பின் அப்படி கொடுத்துட்டு ரைட். ஸோ ஸ்டார்னு கொடுத்துரும், அதாவது எஸ்பின்குள்ளே கொடுக்கக்கூடிய எல்லா கமாண்டையும் வந்து அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கமாண்டையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் சூப்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் யூசருக்கு நிகரான பர்மிஷன்ஸை நம்ம கொடுக்கறக்கா மாதிரி நம்ம சூப்பர் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் என்னது இப்போ இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கேட்டகரைசேஷனில் பிரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ பர்மிஷன்னா என்ன இருக்கும், பர்மிஷன்குள்ளே எஃப் டிஸ்க்கு சிஹெச் மாடு சிஹெச் ஒன் இருக்கும். அதே மாதிரி சூப்பர்னா என்ன இருக்கும், சூப்பர்னா எஸ்பின்குள்ளே இருக்கிறது எல்லாமே பின்னுக்குள்ள இருக்கிறது எல்லாமே. அதே மாதிரி இங்கே மேலே நம்ம அட்மின் கொடுத்தோம்னா அட்மின்ல யார் ரெஃபர் பண்ணோம், ஸோ MRV யூசர் யூசர் டூ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அலைஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஒரு பர்மிஷன் நம்ம கொடுக்கும் பொழுது, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொன்றா நம்ம கொடுக்கற பதிலாக இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு லேட்டர் பர்பஸ்ல யூஸ் ஆகணும் இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி குரூப் அலைஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோங்க ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ஸ் பார்த்தோம். ஸோ டிஃபால்ட்ஸ்ங்கிறது எரர் லாக் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ எரர் லாக் நம்ம சிஸ்டம் லாக் எரர் லாக் நம்ம பார்க்கும்போது அந்த டிஃபால்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு டிஃபால்ட்ஸ் நம்ம விட்டுலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர் பெர்மிஷன் பார்க்கலாம் ரைட். ஸோ யூசர் பர்மிஷன், ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண எல்லாத்தினுடைய மேஜர் ரோல் வரப்போகுது ரைட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ரூட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரூட்டுக்கு நான் ஆல் பர்மிஷன் இருக்கும். ஸோ ஆல் பர்மிஷனுக்கு ஆளுங்கிறது டிஃபைன் பண்ணிக்கிறேன் ரைட். ஸோ இப்போ ரூட்டுக்கு என்ன பர்மிஷன் இருக்குது, ஆல் பர்மிஷன் இப்போ இருக்குது ரைட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் யூசருக்கு ஒரு சில கமாண்ட்ஸுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் இல்லைன்னா ஒரு சில ஆப்ரேஷன்ஸுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இதில் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டமில் வந்துட்டு MRV இப்போ வந்து MRV யூசர் ஒன் யூசர் டூங்கிறது இருக்குது அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் MRV அப்படிங்கிறதுக்கான பர்மிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஆளுங்கிறது பர்மிஷன் கொடுத்துறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை ஒரு ரூட்டுக்கான பாஸ்வேர்டை ஆக்சஸ் பண்ணும்பொழுது அவர்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்க வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்துறேன் ஓகே. ஸோ நோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு, ஸோ எதுக்கெல்லாம் நோ பாஸ்வேர்டு கொடுத்துடலாம், ஸோ அவரை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரூட் மாதிரியே நம்ம ஆக்சஸ் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஆள்னு கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ஆளுங்கிற பர்மிஷன் MRVங்கிற யூசருக்கு எல்லா பர்மிஷனையுமே வந்து நான் நோ பாஸ்வேர்டில் கொடுத்து நான் என் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் ரைட். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஒன்று ஒரு செட் ஆஃப் பர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ யூசர் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ஆள் கொடுத்துடலாம், ஆள் கொடுத்துட்டு ரைட். ஸோ சாரி ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு கொடுத்துட்டு நோ பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். எதுக்கெல்லாம் அவர்கிட்ட வந்து பாஸ்வேர்டு கேட்க வேண்டாம்,
சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு ரெண்டு யூசர் கிரியேட் பண்ண முடியா, என்னது பர்மிஷன் ஒன்று கிரியேட் பண்ண முடியா. சோ இப்போ இந்த பர்மிஷனுக்கான இதெல்லாம் அவர் ஆக்சஸ் பண்ணாரு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் டிஸ்க் ஆக்சஸ் பண்றாரு இல்ல சிஹெச் மோட் சிஹெச் ஒன் இதுல ஏதாவது ஒன்று ஆக்சஸ் பண்றாரு அப்படின்னம்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் ரைட். சோ இப்போ MISSIONS சோ பர்மிஷன்ஸ்க்கான இதை நம்ம வந்து அவருக்கு கொடுத்துட்டோம் ரைட். சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம மல்டிபிள் இது கொடுக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு யூசர் இருக்குல்ல, சோ யூசர் டூ கொடுக்குறோம், யூசர் டூக்கு எல்லா பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ பாஸ்வேர்ட்னு கொடுத்துறேன் PASSWD. ஸோ எதுக்குலாம் பாஸ்வேர்ட் கேட்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே சூப்பருக்கான இதை கொடுத்துடலாம். ஸோ சூப்பர்னு அவர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன நெக்லிஷன் வைக்கிறோம். ஸோ அவர்னால ஓனர்ஷிப்பை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு பர்மிஷன்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன் ரைட். ஸோ இப்போ பர்மிஷன்ஸ்குள்ள என்ன இருக்கு, இந்த பர்மிஷன்ஸ்குள்ள எஃப் டிஸ்க் இருக்கு, சிஹெச் மோட் இருக்கு, சிஹெச் ஒன் இருக்கு. ஸோ இப்போ இவரால் என்ன பண்ண முடியாது, யூசர் டூனால ஸோ எல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும், எஸ் பின்குள்ள இருக்கிறது பின்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் எதனால எதை ஒரு நாள் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பின்குள்ள இருக்கக்கூடிய எஃப் டிஸ்க் பின்குள்ள இருக்கக்கூடிய சிஹெச் மோட் சிஹெச் ஒன். ஸோ இதை தவிர எல்லாத்தினுடைய பர்மிஷனும் எல்லாத்தினுடைய ஆக்சஸும் நம்ம அவருக்கு கொடுக்குறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து நம்ம வந்து டினோட் பண்ணுறோங்க. ஸோ ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் பர்மிஷன் கொடுத்தோம், இதே மாதிரி நம்ம குரூப் பர்மிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் குரூப் பர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ குரூப் பர்மிஷன்ஸ், ஸோ குரூப் பர்மிஷன் கொடுத்து நான் குரூப் பர்மிஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதே தான் கொடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்து நம்ம முன்னாடி கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு யூசர் டினோட் பண்ணும் இல்லைனா வந்து குரூப் டினோட் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ஒரு யூசர் ஆடுன்னு கொடுத்து நம்ம யூசர் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எம்ஆர்வின்னு கொடுத்தோம் அப்படின்னா எம்ஆர்விங்கிறது அவர் யூசர் நேமாவும் இருக்கும் குரூப் நேமாவும் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எம்ஆர்வின்னு கொடுத்து நம்ம பர்மிஷன் சேஞ்ச் பண்ணும்போது அதை யூசர் டினோட் பண்ணுறமா இல்லை அந்த குரூப்பை டினோட் பண்ணுறமான்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம குரூப்பை எப்பப்பெல்லாம் டினோட் பண்ணுறோமோ அப்போலாம் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆல் பர்மிஷன் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், ஸோ நோ பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன் PASSWD ரைட். ஸோ நோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு அவருக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ்ன்னு கொடுக்குறாங்கன்னா ஸோ எல்லா அதாவது பர்மிஷன்ஸ்குள்ளே இருக்கிறது மட்டும் அதாவது சிஹெச் மோடும் சிஹெச் ஒன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணுறாரு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுத்துட்றோம் ரைட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குரூப்புக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ குரூப்புக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லேர்னர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நான் இப்போ வந்துட்டு ஒரு சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. ஸோ எப்படி இந்த 100 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்க மாட்டாங்க, தே வில் சேஞ்ச் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஒவ்வொரு பேட்ச் நியூ ஆட் பண்ணும்பொழுது நான் வந்துட்டு ஒரு 100 மெம்பர்ஸ் நான் புதுசாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிப்பேன், இந்த மாதிரி குரூப்னு ப்ரிவிலேஜ் செட் பண்ணிவிட்டு குரூப்புக்கான ஒரு கோட் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அவரை வந்து அந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த பர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஒரு யூசர் மோட் கிரியேட் பண்ணும்போது சாரி யூசர் ஆட் கிரியேட் பண்ணும்போது நான் ஹைஃபன் ஜி கொடுப்பேன் இல்லையா, ஸோ ஹைஃபன் ஜி கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன்ஸ் இந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டேன்னா அவனால சிஹெச் ஒன் சிஹெச் மோட்னு பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லா ரூட் ஆக்சஸும் எல்லா ரூட் பாஸ்வேர்டும் நம்ம கொடுக்காம ரூட் பாஸ்வேர்ட் அவருக்கு கொடுக்காம நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்புக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுத்துறோம் ரைட். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு ரைட் பண்ணிடலாம் ரைட். ஸோ ரைட் அண்ட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, வார்னிங் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூடோக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ சூடோக்கு மூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே எம்ஆர்விங்கிற அக்கௌண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ எம்ஆர்விங்கிற அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம எல்லா ஆக்சஸுமே கொடுத்துட்டோம். இப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இங்கே வந்துட்டு இந்த கேட் கொடுத்து இடிசி ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய சூடோயர்ஸ் ஃபைலில் காமி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன், என்ன வருது, பர்மிஷன் டினைடு. ஏன்னா யூ ஆர் நாட் அ சூப்பர் யூசர், உங்களுக்கு பர்மிஷன் டினைடு வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு சூடோ அப்படிங்கிற கமாண்டை மட்டும் நம்ம முன்னாடி கொடுத்துட்டேன்னா போதும், என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் சாரி அந்த கோடு வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சூடோ கொடுத்தோம்னா நம்ம ஒர்க் ஆகும். பட் ஆனால் என்ன கொடுக்கணும்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டருடைய பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு வந்து சூடோனுடைய பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூடோனுடைய பாஸ்வேர்ட் இல்லாமே நமக்கு என்ன பண்ணிருச்சு, அது வந்து நமக்கான பர்மிஷன் கொடுத்துருச்சு ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டச்னு கொடுத்துறேன், டச்னு கொடுத்து நான் இங்கே வந்துட்டு test.txt அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு ls-l கொடுத்து நம்ம வந்துட்டு test.txtனுடைய ஃபைலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே என்னுடைய ஓனர்ஷிப் என்ன வந்திருக்கு, MRV வந்திருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ எதுக்குள்ள இருக்கோம், எம்ஆர்விங்கிற யூசர்க்குள்ள இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறோம். சிஹெச் ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணும்போது நான் இங்கே வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணுறேன், ஸோ யூசர்னுடைய குரூப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ எம்ஆர்வின்னு கொடுத்துட்டு ஸோ யூசர்னுடைய குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரூட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதனுடைய சேஞ்ச் பண்ணுறோம், ஸோ டெஸ்ட்
test.txt change பண்றோம் அப்படினா சோ இப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு ஆக்சஸ் இல்ல நீங்க வந்து சூப்பர் யூசர் கிடையாது உங்களால பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சு சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் sudo அப்படிங்கிற கோடை நான் ஆட் பண்ணி என்டர் அடிக்கிறேன் ரைட் சோ நோ சச் டைரக்டரி ஃபவுண்ட் ரைட் சோ இங்க வந்து டெக்ஸ்ட் கிடையாது டெஸ்ட் சோ டெஸ்ட்னு கொடுத்து நான் இப்போ வந்துட்டு என்டர் அடிக்கிறேன் சோ இப்போ என்டர் அடிச்சுட்டு நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆயிடுச்சு சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு ஒரு குரூப்புக்குள்ள போயிட்டு சாரி ரூட்டுக்குள்ள போயிட்டு ரூட்டுக்குள்ள தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடிஞ்சது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்மளுடைய யூசர்ல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூடோ மட்டும் கொடுத்தோம்னா போதும் அந்த யூசருக்கு நம்ம வந்துட்டு சூடோக்கான பாஸ்வேர்டு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரைட் ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னொரு ஆப்ரேஷன் கூட பர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னொரு கூட பண்ணி காமிக்கிறாங்க ஸோ கேட் கொடுத்து நான் இங்கே வந்துட்டு இடிசி கொடுத்து பாஸ்வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது எம்ஆர்வி யூசர் ஒன் அட்மின் அப்படிங்கிற பாதி இது மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு யூசர் ஆட் பண்ணணும் ஸோ அதாவது சூப்பர் யூசர்களை மூவ் பண்ணாமல் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே என்ன பண்ணிட்டேன் சூடோ கொடுத்துட்டேன் சூடோங்கிறத கொடுத்துட்டு ஸோ நம்ம யூசர் ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டூ அப்படிங்கிறத நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறோம் ரைட் ஸோ இது வந்து எதில் இருக்கோ நம்ம எம்ஆர்பிங்கிற யூசர்க்குள்ள இருக்கோம் நம்ம வந்து ரூட்டுக்குள்ள இல்லை ஸோ எம்ஆர்பிங்கிறது நார்மல் யூசர் தான் இப்போ அந்த நார்மல் யூசருக்கு நம்ம சூடோங்கிற ஆக்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கு நமக்கு அந்த யூசர் டூங்கிற யூசர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெர்மிஷன்ஸ் அதாவது யூசருக்கான பெர்மிஷன்ஸ் வந்து நம்மளால நம்ம கொடுத்துக்க முடியும் ஸோ கொடுத்து நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சூடோயர்ஸ் ஃபைல்ஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோம் ஸோ சூடோயர்ஸ் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கமாண்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார் டாட் பின் அப்படிங்கிற மாதிரி என்டையர் கமாண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பிளுக்காக வந்து நான் எஃப் டிஸ்க் சிஹெச் மோட் சிஹெச் ஒன் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம பின்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசருக்கு இந்த யூசர்னால இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னால் கேட்டகரைஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண முடியும் ஸோ இது எந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை நெட்ஒர்க் வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஹை நெட்ஒர்க் செக்யூரிட்டி தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நெட்ஒர்க் கமாண்ட்ஸ் எல்லாம் ஒரு யூசர்னால எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ரைட் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் மேலும் இது போல் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்